सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयम् नमः वागीशाय वदने लक्ष्मीरस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित तं नृसिंहम् अहम् भजे जन्माद्यस्य यतोन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञ स्वराट् तेने ब्रह्म हृदाय आदि कवये तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा सदा निरस्तकुहकम् धीमहि <coughs> अत एव शनैश्चित्तं प्रसक्तम् असताम् पथि भक्तियोगेन तीव्रेण विरक्त विरक्त्या च नये द्वशं यमाधिभिर् योगपथैरभ्यसन श्रद्धया मयि भाव श्रवणेन मत्क्रवणे चर्वूतसम निर्वैरेण असंग ब्रह्मचर्य मौन स्वधर्मेण बलीयस यदृच्छया उपलब्ध संतुष्टो मितू मुनि विवक्शरण शाता करुण आत्म सानुबंधे च देहेस्म அகூவன் அசதாக்கம் ஜானே திருஷ்டே புருஷஸ் நிவத்தபுத்தியவஸ்தானோதர் உபலபிய ஆத்ம ஆத்மான இவ அம் ஆத்மத்திருக்கு இது முழுக்க எடுத்துட்டேன்னா இதுதான் நமக்கு பாத அமைக்கிறார் கபிலர் அஹ் தேவகூபிக்கு அஹ் உபதேசம் பண்ணும் பொழுது அதாவது முன்ன முன்தின சாப்டர்ல இருபத்தி ஆறாவது சாப்டர்ல வந்து சம்சாரம் இந்த உலகமானது பிரம்மாண்டமானது ஒவ்வொரு அங்கமும் அந்த விராட் புருஷன்னு சொல்லி விஸ்வரூப தரிசனம் மாதிரி நமக்கு வந்து காம்சாரி இருபத்தி ஆறாவது அத்தியாயத்துல இந்த இருபத்தி ஏழு அத்தியாயம் ஆரம்பத்துல ஸ்ரீதர நமக்கு வந்து கேப்சூல்ல சொல்லும் பொழுது அவர் சொன்னது மோக்ஷ மார்க்கம் என்னங்கறத இந்த அத்தியாயத்துல சொல்ல போறாருன்னு சொன்னார் அதான் ஆரம்பத்திலேயே இந்த ஒரு ஆறு ஸ்லோகங்கள்ல நமக்கு வந்து மார்க்கம் எப்படி எந்த வழியில நம்ம போகணும் எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்புல என்னென்ன நடக்கணும் எப்படி நடந்தா நமக்கு வந்து அந்த மோக்ஷத்து மோக்ஷம் அடைய முடியும் அப்படிங்கிற அந்த பாதையை அமைச்சு கொடுத்தாரு இந்த ஆறு ஸ்லோகங்கள்ல இத ஒரு தடவை ரீகேப் இத பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போலாம் அதையேவ சனை சித்தம் பிரசக்தம் அசதாம் பதி விரக்தியா ச நயே நயத்வசம் இந்த மனசு வந்து அசதாம் பதி கெட்ட வழியில அது வந்து நுழைஞ்சு இருக்கு அசிபேஷு சமாவிஷ்டம் அந்த மனச நம்ம வந்து தூக்கி அதை கொண்டு வந்து நல்ல வழியில குடுக்கணும்னா அதை வந்து வசப்படுத்தணும்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்கிறதுனாலதான் ஆரம்பிக்க போ ஆரம்பிக்கும் போதே சனைகின்னு போட்டாரு அததான் கீதைலயும் ஆறாவது அத்தியாயத்துல சொல்றர் சனேஷனேஹி உபரமேத் புத்தியத்ரிதிगृஹితய அந்த புத்தி வந்து திருதி தைரியத்தோட இருக்கணும்னா வெறும் சாதாரண அப்படியே நான் வந்து வீரன் சூரன் கத்தி எடுக்கிற தைரியம் கிடையாது அந்த இடத்துல திருதிங்கிறது சமத்துவம் பக்தி யோகேன தீவிரேன விரக்தி இந்த இந்த மூணுனால்தான் பக்தி யோ யோகம் ஞானம் அப்கோர்ஸ் பக்தி யோகத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் நமக்கு ஒரு ஞானம்ங்கிறது ஏற்படும் அதுக்கப்புறம் அந்த ஞானத்திலிருந்து நமக்கு வந்து மோக்ங்கிறது உண்டாக போகுது இந்த சித்தத்தை வசப்படுத்துறதே பக்தி வேணும் அப்பதான் நழுவாமல் இருக்கக்கூடிய ஒரு பாதையெல்லாம் நம்ம போக முடியும் அது அதை வச்சுண்டு வைராக்கியமும் இருக்கணும் அப்போதான் யம நியம ஆசன பிரத்யாகார பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதின்னு அஷ்டாங்க யோகத்தினுடைய பாதையில நம்மளால வந்து நழுவாத டிராவல் பண்ண முடியும் இதெல்லாம் தாண்டி நமக்கு ஸ்ரத்தங்கிறது இருக்கணும் எத்தனையோ பாதை அமைச்சு கொடுத்தா கூட அந்த பாதை தான் நமக்கு வந்து உகந்ததா இருக்குங்கிறத நம்பணும் இல்லையோ அதனால அந்த ஸ்ரத்தையா அன்பிதகா இதை தாண்டி கபிலர் வந்து தான் விஷ்ணுவனுடைய அவதாரம்ங்கிறதுனால அவர் தன்னை பத்தி சொல்லிக்கிறார் இங்க மய பாவேன என்னிடத்துல ஒரு பக்தியோட சத்தியன பாவேன கபடமில்லாத ஒரு ஒரு பாவனையோட என் கதைய கேட்டு அதுக்குதான் பாகவதத்தை இப்ப கேட்டு இருக்கோம் இல்லையா அவருடைய கதையை கேட்க 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 நமக்கு வந்து அதுக்குள்ள ஒரு ஈடுபாடு ஜாஸ்தி ஆகும் ஜாஸ்தி ஆகும் பொழுது உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபாடு ஸ்லோவா விலக ஆரம்பிக்கும் வைராக்கியம் இருக்கணும்னு ஆரம்பிச்சா கூட ஏற்கனவே இதுல வந்து ஒரு சுகம் கிடையாதுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தாலே போதும் அப்போ நமக்கு வந்து தீவிர பக்தி ஏறும் ஏற்படும் பொழுது கதைகளை நம்ம கேட்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு வந்து வசப்பட்டு அதுக்குள்ள போகும் அதனால்தான் ஏற்கனவே அந்த விரக்திய முதல்லையும் சொல்றார் அந்த வைராக்கியம் பின்னாடியும் வரப்போகுது சர்வபூத சமத்துவேன நிர்வயிரேன அப்பிரசங்கத்த சங்கம் இல்லாமல் இருந்து கொண்டு ஒரு விரோத தன்மையே இல்லாத எல்லா பூதராசிகள்ட்டையும் ஒரு ஈக்வானிமிட்டியோட நம்ம வந்து நடந்துண்டு பிரம்மச்சரியேன மௌனேன மௌனம் நாட் ஒன்லி வாகிந்திரியம் நமக்கு வந்து எல்லா விதமான இந்திரியங்களையும் நம்ம வெளி விஷயத்திலிருந்து திருப்பி உட்புறமாக அதை வந்து செலுத்தி ஸ்வதர்மேன பலி ஈஸ்வர ஈஸ்வரார்ப்பண புத்தியோட செய்யக்கூடிய தர்மம் வழி எதிர்ச்சையா உபலப்தேன ஏதோ கடைசத்தை வச்சுட்டு சாப்பிட்டு மித புக்கு இத்தனை கிடைச்சதே எனக்கு யாரோ ஒருத்தர் சன்னியாசிக்கு வந்து ஒரு ஒரு மூட்டை அரிசி கொடுத்தாங்கன்னா அந்த மூட்டையும் பின்னாடி இங்க வச்சுட்டு நம்ம தினமும் சாப்பிடலாமேங்கிற ஐடியால இருக்கக்கூடாது மித புக் இதுக்குன்னுட்டு நிறைய அப்படியே ஒரு ஒரு ஸ்ப்ரெட் இலையில வந்து பத்து சாமான போட்டு சாப்பிடுறதுங்கிறது கிடையாது முனிஹி ஒரு முனிவர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு ஒரு வழியை அமைச்சுண்டு விரித்த சரணகா தனிமையில் இருக்கணும் பல பேருக்கு வந்து தனிமை ஒரு ஒரு என்ன சொல்றது இட் கேன் பி வெரி டான்டிங் ஃபார் பீப்புள் வென் யூ ஆர் லோன்லி ஆனா அப்படி இல்லை அந்த தனிமையில தான் எத்தனையோ விஷயங்கள் நம்ம பண்ணலாம் நம்மளுடைய இந்திரியங்களை நம்ம வந்து நம் நம் வசப்படுத்திக்கலாம் வந்து வசப்படுத்தி கொண்டு மைத்ரகா ஒரு நட்பு தனத்தோட ஒரு காரூயத்தோட எம்பத்தியோட அனுபந்தங்கள் அதாவது பரிவாரங்களோட இருக்கக்கூடிய இந்த தேகம் புத்திரன் பௌத்திரன் அஹ் ப பணம் அஹ் நகை அஹ் உடை ஆஹ் ஆடை இதெல்லாத்தையும் அதுல அதிலிருந்து ஒரு சங்கம் இல்லாமல் அதுல எல்லாம் வந்து ஒரு ஒட்டுதல் பற்றுதல் இல்லாமல் திருஷ்டத்துவேன பிரகிருகே புருஷஸ் இந்த பிரகிருதி புருஷன் ஞானத்தினால் புரிந்து கொண்டு அந்த ஞானம்னாலே இட் இஸ் நாட் அன் இன்டெலக்சுவல் பர்செப்ஷன் இதெல்லாம் பேக்ரவுண்டில் இருக்கணுங்கிற இதனால ஸ்ட்ரென்தன் பண்ணிண்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரகிருதி புருஷன்னா இதுதான் நமக்கு வந்து அப்படியே பளிச்சுன்னு தெரியும் ஒரு குரு வந்து தத்துவம் அசீன உபதேசம் பண்ணும் பொழுது ஆம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி எழுந்துக்கிறான்னா அதுக்கு தன பேக்ரவுண்ட் அங்க இருக்கணும் அந்த பேக்ரவுண்ட்ல வரக்கூடிய ஞானத்தினால நிவிறத்த புத்தி அவசானஹா நிவிற்த்த புத்தி அவச அவஸ்தானகா புத்தியினுடைய பல அவஸ்தானங்கள் அதாவது ஜாகிரத் ஸ்வப்ன சுசுப்திங்கிற மூன்று விதமான ஸ்டேஜஸ்ல இருந்து நம்ம வந்து விளக்கிண்டு நம்மள நிவத்த தூரீபூத அந்நிய தரிசனா பிரகிருத்தியினுடைய தரிசனமே இல்லாமல் விச் இஸ் பிரகிருத்தியினுடைய மாறுதல்களாக இருக்கக்கூடிய இவ்வுலகத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்காமல் அது வந்து பொருட்படுத்தாமல் அத வந்து நமக்கு நம்ம வந்து புரிஞ்சுண்டு ஆத்மனா ஆத்மனா ஆத்மானம் தன்னுடைய அகண்டாகார விற்பியினால ஆத்மானம் உபலபிய ஆத்மாவை அடைந்து சக்குஷா அர்க்கம் இவ ஆத்மத்திற்குங்கிற இதுல இதுலதான் வந்து கொஞ்சம் உபமானம் ரொம்ப அழகான உபமானம் எப்படின்னா இந்த கண்ணு சூரியன் இது ஒரு சூரியன் வந்து நம்ம கண்ணை பார்க்க வைக்கிறது அந்த கண்ணை வச்சுட்டு நம்ம சூரியனை பார்க்கிறோம் இததான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும் அந்த சூரியன் தான் ஆத்மஸ்வரூபம்னு எடுத்துக்கோங்க இந்த ஆத்மஸ்வரூபத்தினாலதான் நமக்கு வந்து சித்தவருத்திங்கிறது ஏற்படுறது அந்த ஆத்மஸ்வரூபம் அந்த சித்த விரத்தில பிரதிபலிக்கிறது விச் எல்லாத்தையும் முடிச்சு பிரகிருதி புர புருஷ விவேகம் எல்லாம் முடிஞ்சு ஞானம் இருக்கு அந்த ஞானம்ங்கிறது இட் இஸ் கால்டு அகண்ட ஆகார விற்திகிறோம் மனசுல பலவிதமான தாட்ஸ் ஓடின் இருக்கும் அந்த தாட்டுக்கெல்லாம் வந்து சித்த விரத்தின்னு பேரு அந்த சித்தத்தினுடைய போக்கு இந்த சித்தத்தினுடைய விற்த்தியில வந்து வேற எதுவுமே பிரதிபலிக்காமல் அந்த ஆத்மஸ்வரூபம் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு சித்தவருத்தி இருக்கு அதுதான் கடைசி சித்த விரத்தி விச் மீன்ஸ் தாட்ஸுமே அந்த சித்தத்துல இல்லை இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துப்போம் பிராக்டிஸ் பண்ணி அபியாசுற மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சாச்சு எடுத்து விளக்கியாச்சு மனசுல இப்ப வேற எந்த ஒரு ஓட்டமும் கிடையாது என்ன ஓட்டம் இருக்கு ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஓட்டம் மாத்திரம்தான் இருந்துட்டு இருக்கு அதனுடைய தியானம் தான் இருக்கு சிந்தனை மாத்திரம் இருந்துட்டு இருக்கு அந்த சிந்தனைக்குதான் வந்து அகண்டாகார விருத்தின்னு சொல்றோம் அதுல இப்போ இந்த சைதன்யம் அதை எப்படி அது ஏற்பட்டது அந்த சித்தம் ஏற்படுறதுக்கே ஒரு சைதன்ய ஸ்வரூபம் தேவை அதை தான் நம்ம அந்த சைதன்ய ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்க போறோம் இதனால எப்படி சூரியனால ஆக்டிவேட் பண்ணி இந்த சக்ஷனால சூரியனை திருப்பி பாக்குறோமோ அது போல ஆத்மஸ்வரூபத்தினால பிரதிபலிச்சு இருக்கக்கூடிய இந்த ஜித்துவர்த்தியை சென்றுதான் ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறோம் அதுதான் ஆத்மனா ஆத்மானம் உபலப்ய சக்ஷுஷா அர்க்கம் இவ அப்படி ஒருத்தன் ஆத்மாவை பார்க்கிறான் இப்படி பார்க்கும் பொழுது இதுவும் போகணும் அதுதான் நமக்கு வெறும் ஆத்மஸ்வரூபம் நிற்கணும் அதுதான் மோஷ நிலை முத்தலிங்கம் சதாபாசம் அசதி பிரதிபத்திய சதும் அச அனுசியூத்தம் அதுவயம் முக்தலிங்கம் முக்தலிங்கம்ங்கிறச்சி எந்த உபாதியும் இல்லாமல் இப்ப இதுவரைக்கும் நம்ம வந்து இந்த விருத்திங்கிற ஒரு உபாதியில இந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்த்துட்டு இருக்கோம் அதாவது உபாதியே இல்லாத பரந்த ஆகாசத்தை நம்ம எப்போ பார்ப்போம் வீட்டுக்குள்ள இருந்தாவோ இங்க தான் ஆகாசம் இருக்கேன்னு இருப்போம் இப்ப ஒரு பானை அதுக்குள்ளேயும் ஒரு ஆகாசம் இருக்கேன்னு அதெல்லாம் வந்து ஏஜென்ட் பாத்திரம்னு ஒண்ணு இருக்கு இந்த வீடுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து பரந்த வழிக்கு போகும் பொழுதுதான் அந்த உபாதி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்தை பாக்குறோம் ஆனா இனவே நம்ம வந்து கண்ணுனால நம்ம வந்து கன்ஃபைன் பண்ணி நம்ம கண்ணுனால பார்க்கக்கூடிய ஏரியாவை மாத்திரம் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஏரியாவை மாத்திரம் தான் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் நம்மளுடைய லிமிட்டெட் அட்ஜெண்ட வச்சுண்டு நம்ம பாக்குறோம் அதுதான் உபாதியுடன் கூடினது ஆனா அந்த ஆத்மஸ்வரூபம் ஆத்ம தியானம்னு வரும் பொழுது நிருபாதிகமா ஆகிறது முக்த லிங்கம் லிங்க சரீரம் இல்லாதன்னு எடுத்துக்கலாம் அல்லது இங்க ஸ்ரீதர சொல்ற மாதிரி முக்தலிங்கம்ங்கும் பொழுது நிருபா அதிகம் உபாதி இல்லாமல் இருக்கக்கூடியதும் இதெல்லாம் ஆத்மாவுக்கு அட்ஜெக்டிவா போகிறது சதா ஆபாசம் சதா பாசம் சதா பாசமானம் எப்பொழுதும் பாசிக்கின்றதாக இருக்கக்கூடிய அல்லது சத்ரூபேண ஆபாசமானம் பிரம்ம சத்ரூபேண சத்து தெரிகின்றது எதுல தெரியறது இது அசதி சத் ஆபாசம் அசதி அசத்து விஷயமாக இருக்கக்கூடிய அகங்காரத்துல அது தெரியுது இப்ப சித்த விர்தின்னு எடுத்துட்டா கூட அந்த அகண்டாகார விற்த்தின்னு எடுத்துட்டா கூட ஆத்மனா என்னுடைய அகண்டாகார விற்பியினால் இந்த ஆத்மாவை பார்க்கிறேனுங்கிற ஒரு அகங்காரம் ஆஸ்பெக்ட் இன்னும் அந்த இடத்துல இருக்கோ இல்லையோ சுஷுப்தி அவஸ்தையோ இல்ல ஏன்னா அந்த கடைசி அவஸ்தையில கூட தெர் இஸ் ஏ செப்பரேஷன் தேர் அதனால அந்த அசதி சித்த விருத்தியில் அகங்காரத்தில் சத்தாக பாசிக்க கூடிய இந்த ஆத்மஸ்வரூபம் சோ சதாபாசம் சத்ரூபேண பாசமானம் பிரம்ம பிரதிபத்தியத்தை அடைகிறான் மேலும் இந்த பிரம்ம எப்படி இருக்குன்னா சர்வ அனுசியூதம் இது வந்து நம்ம கிட்டக்கு இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்டிவ் ஜீவனை பத்தி சொல்லல பிரம்மஸ்வரூபத்தை பத்தி சொல்றது நம்ம ஜீவன்ங்கிறது இந்த சித்த விரத்தியோட சம்பந்தப்பட்டு இந்த சரீரத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஜீவன் இது வந்து பிரதிபிம்பவாதத்தை சொல்றார் தெர் ஆர் டூ திங்ஸ் ஒண்ணு அவச்சேதகவாதம் பிரதிபிம்பவாதம்னு இருக்கு இங்க வந்து பிரதிபிம்பத்தை பத்தி சொல்லப் போறாரு அவர் நமக்கு சுத்த ஜீவத்தில இருந்து இது வந்து செப்பரேட்டுங்கிறதுனால இது பிரம்மஸ்வரூபத்தை பத்தி சொல்லக்கூடியது சர்வ அனுசியூதம் இந்த ஒரு ஜீவன் இந்த ஒரு ஜீவாத்மாங்கிறது எல்லா பூதராசிகள்லயும் இல்ல பிரம்மஸ்வரூபம் எல்லா ஜீவராசிகள்லயும் அனுசியூதமாக தொடர்ச்சியாக உங்களுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு அதாவது காரிய காரணேஷு சர்வேஷு அனுசியூதம் பிரகிருத்திலேருந்து ஆரம்பிச்சு மகத்தத்துவம் அகங்காரம் பூதராசிகள் இந்திரியங்கள் மகாபூதங்கள் தன்மாத்திரைகள் எல்லாத்திலையும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது என்ன அந்த பிரம்மஸ்வரூபம் நம்ம சொல்றோமே நமக்கு பாடம் நடத்தியிருக்க வியாசர் இந்த இடத்துல இல்லையா இப்போ இது இருக்கு தத்துவம் இருக்கு மகா த இருபத்தி அஞ்சு தத்துவங்கள் இருக்கு உலகத்துல உலகத்துல பலவிதமான ஸ்பீஷிஸ் இருக்கு எண்பத்தி ஆறாயிரம் ஏன்னா எண்பதாயிரம் ஸ்பீஷிஸ் இருக்குங்கிற அதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த பிரம்மத்தை ஆனா அத்வயம்ங்கிறோம் ஏன்னா இத பார்க்கும் பொழுது இருபத்தஞ்சு விதமான நகை இருந்தா கூட எல்லாத்துக்கும் நம்ம பேசம்னு புரிஞ்சுக்கிறோமோ அது போல இங்க வந்து எத்தனை பலவிதமான வேரிகேட்டட் ராசி பூதராசிகள் இவ் இருந்தா கூட அதுக்கெல்லாம் ஆதாரபூதமாக இத இந்த நான் டூவல் பிரம்மன்னு சொல்றோம் அத்வயம் இரண்டு அதுக்கப்புறம் சதஹா பந்தும் அசத் அசுஹூன்னு இருக்கு சதஹா காரணசிய பிரதானசிய பந்தும் அதிஷ்டானம் சத்துக்கு கார சதஹா சதஹா காரணசிய அதாவது சத்துங்கறைச்சே இந்த இடத்துல பிரகிருத்திய சொல்றான் உங்களுக்கு சாங்கியத்தை பொறுத்தவரையில் புருஷன் பிரகிருதி ரெண்டும் சத்வரூபமா இருக்கு அசத்துங்கும் பொழுது அதனுடைய காரியபூதமாக இருக்கக்கூடிய அகங்காரங்கள்லாம் அசத்தா சொல்றார் அதேனால சதகாங்கும் பொழுது பிரதானமாக இருக்கக்கூடிய பிரகிருத்தியாக இருக்கக்கூடிய அந்த மாயா அதற்கு அதிர்ஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் மேலும் அசத் சக்ஷுகு அப்படின்னா அசத்தகா காரியசிய சக்ஷு இவ பிரகாசகம் இவ இந்த அசத்ரூபமாக இருக்கக்கூடிய சக்ஷூஸ் முதலியவைகளுக்கு இது வந்து ஒரு பிரகாசகமாக இருக்கு இது ஒரு ஒரு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இது முக்த லிங்கம் எந்த ஒரு உபாதியும் இல்லாமல் இருக்கக்கூடியது அசதி அப்படின்னா மித்யாபூதமாக இருக்கக்கூடிய இந்த அகங்காரத்துல சதாபாசம் சத்ரூபமாக பாசிக்கக்கூடியதும் அஹ் சதகா பந்தும் காரணமான பிரதானத்திற்கு இது வந்து ஒரு கார அதிஷ்டான பூதமாக இருக்கு அதுக்கப்புறம் அசத் சக்ஷுகு அசத்தான காரியபூதமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் சக்ஷுகு சக்ஷுர்பூதமாக இருக்கு அதாவது கண்ணாக விளங்குகிறது கண்ணு முதலியவைகள் என்ன நம்ம இந்த உலகத்துல பார்க்கக்கூடியது எல்லாமே இந்த பாக்குறோம் அந்த கண்ணுக்கே கண்ணாக இருக்கக்கூடியது இவர்தான் சோ அசத்தாக இருக்கக்கூடிய சகல விஷயத்துக்கும் ஒரு ஒரு பிரசன்ஸை குடுக்கறது ஒரு பிரகாசகத்தை கொடுக்கறது டார்ச் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க அதாவது ஒரு டார்ச் இருந்ததுன்னா நம்ம வந்து மற்ற விஷயங்களை காமிக்கலாம் அந்த டார்ச்ச வந்து டார்ச் போட்டு நம்ம பார்க்க முடியாது அது எங்க இருக்குன்னா அதனுடைய வெளிச்சத்தினாலதான் அதனுடைய பிரசன்ஸே தெரியறது அதனால அசத்தாக இருக்கக்கூடிய மத்த விஷயங்களுக்கெல்லாம் பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய கண்ணாக விளங்கக்கூடியது இந்த ஆத்மஸ்வரூபம் மேலும் சர்வ அனுசியூதம் எல்லா பூதராசிகளிலும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடியதும் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய அத்வய ரூபம் ரெண்டாக இல்லாமல் பூர்ணமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபத்தை இப்படிப்பட்ட பிரம்மஸ்வரூபத்தை அடைகிறத்துக்கு இவ்வளவு வேணுமா இல்லையா ஏன்னா அதனுடைய டிஸ்கிரிப்ஷனே நமக்கு வந்து இத்தனை அட்ஜெக்டிவ் போட்டு கொடுக்கிற அப்போ இந்த அசத்து சத்து கும்பொழுது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் அடுத்தது எப்படி நம்ம இத புரிஞ்சுக்க முடியும் பிரம்மனுங்குறோம் ஜீவன்ங்குறோம் அதை தவிர இந்த உலகம்ங்கிறோம் ஹவ் ஆர் தீஸ் த்ரீ ரிலேட்டட் இத ஒரு ட்ரையிள் மாதிரி போட்டுக்கணும் பிரம்மஸ்வரூபம் உங்களுக்கு வந்து ஜீவன் உலகம்ங்கிறது ரெண்டு வரதே இது மூணுத்துக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் அது அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல சொல்றார் யதா ஜலஸ்த ஜலஸ்தபாசா ஸ்தலஸ்தேன அவதிருஷ்யத்தையே ஆபாசேன ததா சூரிய ஜலஸ்தேன திவிஸ்திதா ஏவம் திருவருத் அகங்காரோ பூதேந்திரிய மனோமயி ஸ்வ ஆபாசைஹி லட்சித்தோ அனேன சதாபாசேன சத்தியத்திற்கு இது முதல்ல வந்து ஸ்ரீதர சுவாமி போட வியாக்கியானத்தை படிக்கணும்னு நினைச்சேன் படி படிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு ஆனா அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப க இருக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குங்கிறதுனால ஈஸியரா வெறும் ஸ்லோகத்தை மாத்திரம் இதுல சொல்லிடுறேன் ஆஹ் விஷயம் என்னன்னா இப்போ ஒரு ஒரு சுச்சுவேஷனை குடுக்கிறார் இந்த இடத்துல நம்ம வீட்டுல இப்போ நம்ம பழங்காலத்து வீடை எடுத்துக்கணும் ஒரு மாதிரி முத்தத்துல நம்ம ஒரு பெரிய கங்காலத்துல ஜலம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க அந்த முத்தத்துல உங்களுக்கு ஜலம் இருக்கு கங்கா ஒரு பெரிய பானையில கங்காளம் அதுல ஜலம் இருக்கு மேல அந்த முத்தம் கரைச்சி உங்களுக்கு வந்து யார இது இருக்கு இல்லையா அங்க ஓபனிங்ஸ் இருக்கும் அது வழி அவங்களுக்கு சூரியன் அந்த ஜலத்துல பிரகாசிக்கிறது பிரகாசிக்கும் பொழுது அதுக்கு நேர இருக்கக்கூடிய இந்த பக்கம் அந்த பக்கம் அதை சுத்தி இருக்கக்கூடிய ஷவர் இருந்ததுன்னா அந்த ஷவர்ல எல்லாம் அந்த ஷவர் எல்லாம் வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கு அந்த ஜல பானைய நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த ஷவத்துல பிரகாசம் கிடையாது உங்களுக்கு சூரியன் இருக்கானா இல்லையாங்கிறதும் வராது இந்த இப்போ இந்த சிச்சுவேஷனை தான் வந்து இங்க சொல்றார் ஜலஸ்தகா ஆபாசகா முதல்ல என்ன ஆகுதுன்னா ககனம் ஆகாசத்துல ஒரு சூரியன் இருக்கு அதுக்கப்புறம் அந்த ஆகாச சூரியன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பானையில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அது ஜலஸ்தகா ஆபாசகா ஜலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆபாசம் ரிஃப்ளெக்ஷன் இந்த ஜலத்துல இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் இப்ப எங்க வருதுன்னா பித்தி ஒரு ஒரு சவத்துல நமக்கு வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆறுது இந்த சூரியனுடைய பிரகாசம் தான் சவத்துல ரிஃப்ளெக்ட் ஆறுது இல்லைன்னா அந்த சுவர் வந்து ஒரு இடுக்குல இருக்கு இட் கெனாட் ரிஃப்ளெக்ட் அஹ் அந்த சூரியன சூரியனுடைய பிரகாசத்தை சுவரால வந்து ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது அதுக்கு வந்து அந்த ஒரு பிரசக்தி கிடையாது சக்தி கிடையாது ஆகனால இந்த பித்தியில உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சவத்துல வந்து சூரியன் பிரகாசிக்கணும்னா அந்த சூரியன் அந்த சவத்துல பிரகாசிக்கிறதே எங்க இருந்துடா இந்த பிரகாசம் வருதுன்னு நம்ம இப்படி தேடி பார்க்கும்பொழுது ஜலத்துக்குள்ளே இருந்து இந்த பிரகாசம் ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த இந்த சவத்துல தெரியறதுன்னு பாக்குறோம் ஜலத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் நமக்கு எதனால தெரியறது அப்படின்னா ஸ்தலஸ்தேன அவதிருஷ்யதே ஸ்தலத்துல இருக்கிற மாதிரி அதாவது ஒரு சவத்துல இருக்கிற மாதிரி பிரகாசிக்கின்றது ஸ்வ ஆபாசேன ததா சூரிய ஜலஸ்தேன திவிஸ்தித சுவ ஆபாசேன ஜலஸ்தேன சுவ ஆபாசேன இந்த ஜலத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிஃப்ளக்ஷன்னால இது எங்க இருந்து வந்ததுன்னு நம்ம தேட போனோம்னா அந்த ஜலத்துல போய் பாக்குறோம் ஒரு சூரியன் இருக்கு அடாடா இந்த சூரியனால தானே இந்த ஜபத்துல நமக்கு வந்து பிரகாசம் தெரியுது அப்படின்னு டிசைட் பண்றோம் அப்ப இந்த ஜலத்துல எங்க இருந்து சூரியன் வந்தது அப்படின்னு தேட போச்சு மேல பார்த்தா ஆகாசத்துல திவிஸ்திதா சூரியா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் வெடிகாலம் புற வர்றது ஆறு மத்தியானம் ஆகிறது மத்தியானம் ஆகும் பொழுது உங்களுக்கு அந்த சூரியன் பிரகாசிக்கிறது ஆக்சுவல் ப்ராசஸ் வந்து சூரியன் ஆகாசத்துல இருக்கான் அதுல இருந்து ஜலத்துல ரிஃப்ளெக்ட் ஆறுது இந்த ஜலத்துல இருந்து சவத்துல தெரியுது ஆனா நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் தான் இங்க வந்து ஸ்லோகத்துல வர்ணிச்சிருக்காரு நம்ம பின்னாடியில இருந்து வரும் ஸ்தலஸ்தேன சுவத்தில் இருக்கக்கூடிய ஆபாசேன அஹ் ஜலஸ்தக ஆபாச அவதே ஜலத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் தெரிகிறது இந்த ஜலத்துல இருக்கக்கூடிய சூரியன் பார்த்துட்டு ஸ்வேன ஜலஸ்தேன திவிஸ்திதா சூரிய அவதிருஷ்யத்தே ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சூரியனானவன் பார்க்கப்படுகிறான் இவ்வுலகத்திலையும் அதே மாதிரி தானே நம்ம பண்றோம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் சரீரம் இதெல்லாம் முதல்ல பார்க்கறோம் இதெல்லாம் பார்த்துட்டும் இந்த சரீரம் என்னத்தினால நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது அப்படின்னா ஓ இதுக்குள்ள ஒரு சைதன்ய ஸ்வரூபம் இருக்கணுமே அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்றோம் அப்புறம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சைத்தன்ய ஸ்வரூபமும் எதனால வந்து பங்கன் ஆறுது அப்படின்னா அது அந்த அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவானாலதான் அப்படின்னு நம்ம வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி தான் பண்றோம் இல்லைன்னா நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியாது தெரித்தில தர்சனம் எது நமக்கு தெரியுமோ அந்த தெரிஞ்ச விஷயத்துல இருந்துதான் அக்ஞாத்தம் தெரியாத விஷயத்துக்கு நம்ம போக முடியும் நேரடியாக வீட்டுக்குள்ள உட்காந்து அதனால நம்ம இப்படி வி கோ த்ரூ திஸ் ப்ராசஸ் இந்த தேம் மேனர் நம்ம இந்த மோக அந்தகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பூத இந்திரிய மனோமையை திரிபுர அகங்காரக சந்திருஷ்யத்தை லட்சிதா போல எப்படி இந்த எக்ஸாம்பிள் இப்ப சொன்னோமோ அதே எக்ஸாம்பிள் சோ முதல்ல நம்ம வந்து சவத்துல இருக்கிற பிரகாசத்தை தானே பாக்குறோம் அதே போல இங்க எதை பாக்குறோம் பூத இந்திரிய மனோமயி பூதங்கள்ங்கும் பொழுது பஞ்சபூதாத்மகமாக இருக்கக்கூடிய இந்த தேகம் அதுக்கப்புறம் இந்திரியம் தேகம்ங்கிறது கூட ஒரு சவம்னு எடுத்துக்கலாம் அதுக்கு மேல உங்களுக்கு இந்திரியம் இருந்தாதான் அது பங்கன் ஆகும் அதுக்கப்புறம் மனசு இல்லையே மனசுதான் இந்திரியத்தை வைக்கிறதுங்கிறோம் ஒன்னொன்னா நம்ம வந்து விளக்கிண்டு ஒவ்வொரு ஒவ்வொரு சரீரத்தை தாண்டி போகிறோமா இல்லையா இல்ல ஆஹ் சாதாரணமான தேகம் அதுதான் பஞ்ச பூதாத்மகமாக இருக்கக்கூடிய பூத்தன்னு இங்க மென்ஷன் பண்றது உங்களுக்கு தேக அதான் இங்க பூத்த தேக அடுத்தது இந்திரியம் அத அதை விட சட்டிலா இருக்கக்கூடிய ஏன்னா இது வந்து உங்களுக்கு கிராஸ் பாடி இது ஸ்தூலமாக இருக்கக்கூடியது அதை விட உங்களுக்கு சட்டிலா சூக்மமாக இருக்கக்கூடியது இந்திரியம் நாட் திஸ் கோலக்கம் இந்த கண்ணு இருந்தா கூட பார்க்காது ஏன் பார்க்கல ஏன்னா உள்ள அந்த இந்திரியம் ஃபங்க்ஷன் ஆகலைங்கிறோம் அதுதான் இந்திரியம் விச் இஸ் மோர் சட்டில் தென் த அவுட்டர் ஷரீரம் சோ அந்த சட்டிலா இருக்கக்கூடிய இந்திரியம் அந்த இந்திரியமும் நான் பார்த்துட்டே தான் இருந்தேன் ஆனா கவனிக்கலன்னு ஒரு பாயிண்டை சொல்றோம் கவனிக்கலன்னு என்ன மனசு அங்க கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம் அதை விட செட்டில் இருக்கக்கூடியது மனசு சோ பூத இந்திரிய மனோமயி இது ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கோங்க இதுதான் நம்ம சவத்துல பாக்குற சூரியன் பூதேந்திரிய மனம்சி இந்த தேகம் இந்திரியம் மனசு இதெல்லாம் ஜட ரூபமாக இருக்கக்கூடிய விஷயம் தே டு நாட் ஹாவ் த கேபபிலிட்டி ஆஃப் ரிஃப்ளெக்டிங் எனி திங் அதற்கு ஒரு ஐ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரணும் அதுதான் ஜீவாத்மா அந்த அகங்காரத்தோட இருக்கக்கூடிய அந்த ஜீவன் அந்த அகங்காரம் எப்படி தெரியறது ஓ இது இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ பூத இந்திரிய மனோமயி தேகம் இந்திரியம் மனசு இவைகள்னால திரிவிருத் அகங்காரக ஆபாசைகி தன்னால் பிரகாசிக்கப்படுகின்றதான இந்த தேகேந்திரியா காம்ப்ளெக்ஸ் இருக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் சரீரம் அகங்காரத்தினால பாசிக்கப்படுகிறது அந்த சரீர காம்ப்ளெக்ஸ்னாலதான் நம்ம அந்த அகங்காரத்தையே புரிஞ்சுக்கிறோம் திருவிருத்துங்கிறது என்ன அர்த்தம்னா மூன்று வகைப்படுறது நம்ம அந்த சார்ட் போட்டு நம்ம பார்த்துட்டு வரோம் ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டோம் அதை திரிவிருத்தனா அகங்காரத்திலிருந்து தான் உங்களுக்கு சாத்விக அகங்காரம் ராஜசிக அகங்காரம் தாமசிக்க அகங்காரம்ங்கிற சிருஷ்டி ஏற்படுறது அது வரைக்கும் பிரகிருத்தில சமமா இருக்கு மகத்தத்துவத்துல ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டாலும் மகத்தத்துவத்துல மூணு குணங்களும் இருக்கு அந்த மகத்தத்துவம் அகங்காரத்தை சிருஷ்டி பண்ணும் பொழுது சாத்விகம் தனி ராஜசிகம் தனி மா தாமசிகம் தனின்னு சொன்னார் அந்த சாத்விகத்திலேருந்துதான் உங்களுக்கு தேவதைகள் ராஜசத்திலிருந்து ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இல்லையா அதுக்கப்புறம் தாமசத்திலிருந்து தன்மாத்திரைகள் மகாபூதங்கள் இப்படிதான் சிருஷ்டி ஆரம்பிச்சது அப்போ இந்த பூதேந்திரிய மனோமயமான காம்ப்ளெக்ஸ்ல இருந்து திரிவித் அகங்காரம் மூன்று வகையான மூன்று குணங்களை கொண்டதான இந்த சத்துவரஜோத்மகமாக இருக்கக்கூடிய அகங்காரமானது அறியப்படுகிறது லட்சிதகா பவதி அனேன அனேனுங்கிறச்சு இந்த திரிவ்ருதா அகங்காரேன இந்த த்ரித் திரிகுண அகங்காரேன இதனால் சதாபாசேன அந்த சத்தினால பாசிக்கப்படுகின்றதான இந்த அகங்காரமானது அகங்காரத்தினால் சத்தியதிக் லட்சிதா பவதி சத்திய திருக்குங்கிறது பிரம்மா அந்த பிரம்மா பிரம்மஸ்வரூபமானது திருக்கு பரமா பரமார்த்த ஜப்தி ரூபக ஆத்மா அந்த பரமார்த்த தத்துவம் அஹ் ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபமானது இந்த அகங்காரத்தை வாசிக்கிறது இந்த அகங்காரத்தினாலதான் அந்த பிரம்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கணும் இருந்து இப்படி புரிஞ்சுக்கலாமோ அதே போல இந்த பக்கத்துல இருந்து இப்படி புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா ஆகாசத்துல இருக்கக்கூடிய சூரியன் தான் ஜலத்துல இருக்கக்கூடிய சூரியனை பிரகாசப்படுத்துறது அந்த ஜலத்துல இருக்கிற சூரியன் தான் சவத்தை பிரகாசப்படுத்துறது ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி சவத்துல சூரியன் இருக்கு அப்படின்னா இந்த ஜலத்துல இருக்கிற சூரியன்ல இருந்து நம்ம ஆகாசத்துல இருக்கிற சூரியனை புரிஞ்சுக்கிறோம் இதே நம்ம சரீரேந்திரிய காம்ப்ளெக்ஸுக்கு வாங்கும் இந்த உள்ள பரமாத்மஸ்வரூபத்தினாலதான் ஜீவன் இருக்கான் அந்த ஜீவனாலதான் இந்த சரீரம் ஓடுறது ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி சரீரத்திலேருந்து இருந்து இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஜீவன் இருக்கான்னு புரிஞ்சுக்கிறோம் அதாவது அகங்காரம்னு புரிஞ்சுக்கிறோம் அந்த அகங்காரத்தை ஆக்டிவேட் பண்றது ஒரு பரமாத்மஸ்வரூபம்னு புரிஞ்சுக்கிறோம் சரியா யதா ஜலஸ்தா ஸ்தலஸ்தேன அவதிருஷ்யதே ஜலஸ்தலஸ்தேன ஆபாசேன ததா தூரிய ஜலஸ்தேன திவிஸ்திதா ஏவம் ஏம்ிவத் அகங்காரூதேந்திரிய மனோமயை ஆபாசை லட்சித அனேன சதாபாசேன சத்திய திருமேந்திரிய மனோபுத்தியாதிஷு இஹ நித்ரையா லீனேஷு அசதி யா தத்திர வினித்ரோ நிரகங்கிரிய இதெல்லாம் உங்களுக்கு வந்து கீதையினுடைய அஹ் கிரக்ஸ் மாதிரி இதெல்லாம் கீதையில இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இங்கேயும் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு வருது கோட் பண்ணனும்னா நிறைய கீதையில இருந்து கோட் பண்ணலாம் ஒரு பாகவதத்தை பார்த்துட்டு போவோம் பூத சூக்ம இந்திரிய மனோ புத்தியாதிஷு இஹ நித்ரையா இப்ப என்ன இருக்குன்னா சுசுப்தி சுசுப்தியில நமக்கு வந்து சாட்சி பூதமாக இருக்கக்கூடிய அந்த சுத்த ஆத்மஸ்வரூபத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதாவது இப்போ எப்படி நமக்கு ஏதோ ஆத்மாங்கிறோம் இருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன்ங்கிறான் ஜீவன்ங்கிறோம் ஜீவன் தான் இந்த சரீரத்தை ஆட்டி படைக்கிறதுங்கிறோம் சிம்பிளிஸ்டிக்கா புரியணும்னா பகவான் அந்தரியாமையா இருக்கார் அவர் தான் இந்த சைத்தன்ய ஜீவனுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கிறார் அந்த ஜீவனுடைய உந்துதல்னால இந்த சரீரம் அஹ் வேலை செய்யறது இதுதானே நடக்கிறது அப்போ பூதம் தேகம் சூக்ம இந்திரியங்கள் மனசு புத்தி இதுக்கெல்லாம் உள்ள வந்து இதெல்லாம் வந்து ஒரு நம்மளுடைய சுசுப்தி அவஸ்தையில தான் அந்த ஜீவன் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இதெல்லாம் நமக்கு திக்கா இருக்கு அது மெல்லிசா ஒரு துணிய போட்டு நம்ம வந்து டார்ச்ச மூடுறதுக்கும் நல்ல ஒரு கம்பளிய போட்டு அந்த டார்ச்ச மூடுறோம் வச்சுக்கோங்க டார்ச்ல வெளிச்சம் இருக்கு வெளிச்சம் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஒரு மெல்லிசு ஒரு துப்பட்டா மாதிரி ஒரு துணியை போடுறோம் அப்போ நமக்கு வந்து நல்லா அது டிரான்ஸ்பெரண்டா இருக்குன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் துணி வழியா அவங்களுக்கு பிரகாசம் தெரியும் விச் மீன்ஸ் மேல இருக்கக்கூடிய அந்த அழுக்கு ரொம்ப அழுக்கு படியலைன்னு அர்த்தம் அதை மூடல இன்னும் அஞ்ஞானம்னு அர்த்தம் ஆனா நமக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த சரீரம் அதுக்கப்புறம் இந்திரியம் அதுக்கப்புறம் மனசு அதுக்கப்புறம் புத்தி இப்படி நமக்கு பெரிய திக்கு கம்பளி வித் பல லேயர்ஸோட இருக்கக்கூடிய கம்பளினால நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம்ங்கிற ஒரு பிரகாசத்தை போட்டு மூடிட்டோம் அதனால தெரியல ஆனா அங்க ஆத்ம பிரகாசம் எப்படி இருக்கு டார்ச் தான் இருக்கு அது போல போலித்ரா அது நம்ம போகும் போகும்பொழுது காட நிலைமையில இருக்கும் ஜாகிரத்தை சொப்பனா சுசுப்திங்கிறோம் அப்ப அந்த சுஷுப்தி நிலைமையில என்ன ஆறு அங்கேயும் தூங்கி போயிடுதோ இந்த ஆத்மஸ்வரூபம் ஏன்னா இந்த சரீரேந்திரியங்கள் எல்லாமே தூங்கி போய்ட்டோ இல்லையோ அப்ப தூங்கி கிடக்கும் பொழுது இதெல்லாம் தூங்கினா கூட அந்த அந்த ஆத்மஸ்வரூபம் அந்த சமயத்துல அகங்கிரியா இல்லாமல் அதாவது அகங்காரகா எதுவுமே இல்லாமல் அது இருக்கு வினித்ரஹா அப்படின்னா அது எப்பொழுதும் பிரகாசத்துடன் கூடினதாக தான் இருக்குங்கிற இப்ப எப்படி இந்த மாதிரி இப்ப என்ன ஆறு இஹ பூத சூக்ம இந்திரிய மனோ புத்தியாதிஷு பூதம்னா தேகம் அஹ் இந்திரியம் அதுக்கப்புறம் மனசு புத்தி ஒவ்வொரு சரீரம் எடுத்துக்கல ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் காரண சரீரம் அப்படின்னு அஞ்சு கோஷங்கள் சொல்றோமே அந்த அஞ்சு கோஷங்களை வச்சுட்டு எடுத்துக்கணும் இங்க அன்னமய கோஷம் மனோமய கோஷம் பிராணமய கோஷம் விஜயானமய கோஷம் இதுல இத தாண்டி உங்களுக்கு வந்து சுசுப்தி நிலைமைக்கு நம்ம போகிறோம் அதுக்கு இவைகள் நித்ரையா இக அசதி அந்த சுசுப்தி அவஸ்தையினால நித்ரையா தூக்கத்தினால் அசதி சதி லீனேஷு அசத் இது எல்லாமே இக இந்த அசத்து விஷயமாக இருக்கக்கூடிய இந்த அகங்காரத்தில் வந்து அல்லது பிரகிருத்தில வந்து அது லயம் அடையும் பொழுது ய எந்த ஒரு விஷயமானது தத்திர அந்த சுசுப்தி அவஸ்தையிலையும் வினித்ரக தூக்கம் இல்லாமல் நிரகங்கிரியாக அகங்கிரியா இல்லாமல் அதாவது நான் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் இருக்கிறானோ நம்ம நல்லா தூங்கி எழுந்துக்கிறோம் எழுந்துட்டதுக்கு அப்புறம் உடனே அந்த போர்வை வந்துடுறது நமக்கு கம்பளி வந்துடுறது அதனால நான் தூங்கினேன் ஆனா என்ன சொல்றோம் ஒண்ணுமே தெரியலன்னு ஒரு 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 கான்செப்ட சொல்றோம் ஒண்ணுமே தெரியலன்னா அங்க அகம்ங்கிற கான்செப்டும் அங்க இல்லை ஆக்சுவலி சுகம் அஹம் அஸ்வாப்சம் நிஞ்சித் அவேதிஷம்ங்கிறோம் நன்னா தூங்கினேன் ஒண்ணுமே தெரியல அப்போ எதுவுமே அங்க பிரதிபலிக்கலங்கிறது கிடையாது நான்ங்கிற ஆஸ்பெக்ட் மாத்திரம் அங்க இருந்து இருந்தது அந்த நான் தான் ஆத்மஸ்வரூபம் அந்த இடத்துல நான் தூங்குகிறேன்னுங்கிற கான்செப்ட் கூட கிடையாது அப்போ அகங்காரம் வந்துரும் இல்லையா தூங்கிட்டு இருக்கேன் ஆஹ் நான் இப்ப தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யாராவது பதில் சொல்லுவாடா என்ன கிடையாது அதனால நிரகங்கிரியா அந்த இடத்துல அந்த அகங்கிரியாவும் கிடையாது விநித்ரகா ஆனா தூக்கம் கிடையாது மத்ததெல்லாம் தூங்கின் இருக்கும் இருட்டா இருக்குமே தவிர உள்ளுக்குள்ள இருக்கிற டார்ச்சு எரிஞ்சுண்டுதான் இருக்கு வினித்ரஹா தூக்கம் இல்லாதவனாக எவன் ஒருவன் இருக்கிறானோ ஆத்மானம் அனஷ்ட நஷ்டவது மிருஷா நஷ்டே அகங்கரணே திரஷ்ட நஷ்ட வித்தக இவ ஆதுர அந்த சுஷுப்தி அவஸ்தையில இப்ப என்ன இருக்குன்னா வினித்ரஹா நிரகங்கரியா தூக்கமே இல்லாமல் விழிப்பு கொண்டிருப்பவனாக அகங்காரமும் இல்லாதவனாக அகங்கரணே நஷ்டே அந்த அகங்காரம் நாசம் அடைந்த பொழுதும் கூட திரஷ்டா இந்த பார்ப்பவன் இருக்கானே அதாவது நம்ம முன்னாடி திரஷ்டாவாக இருக்கக்கூடியவன் அனஷ்டா அபி நஷ்டவது மன்னியமான ஒரு கொஸ்டின் வரலாம் நான் நன்னா தூங்கினேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கும் பொழுது அங்க அந்த அகம் அந்த ஆத்மஸ்வரூபமும் பிரதிலிக்கலியோ சூன்யமோ அப்படின்னு நினைக்கலாம் ஒரு கேள்வி இருக்கலாம் அப்படி கிடையாது அந்த இடத்துல அனஷ்டகா அபி ஆத்மஸ்வரூபம் நாசம் ஆகல ஆத்மஸ்வரூபம் தூங்கல்ல ஆனா தூங்கினார் போல் நினைக்கிறது நஷ்டவது ஆத்மானம் மன்யமானா ததா அப்பொழுது அந்த சுசுப்தி அவஸ்தையில அவன் என்ன நினைக்கிறான் அனஷ்டா அபி திரஷ்டா பார்ப்பவன் தட் இஸ் திரஷ்டத்துவேன அவன் அவன் திரஷ்டாவாக சவிகல்பக்கமாக தன்னை நினைக்க இருக்கான் ஆத்மஸ்வரூபம் இருந்து கொண்டு இருக்கு அதுதான் திரஷ்டா இங்க அந்த ஆத்மஸ்வரூபம் அனஷ்டகா அபி அது அழியவில்லை எரியுற டார்ச் இருந்து எரிஞ்சுட்டே தான் இருக்கு அதுக்கு பவர் போகல இன்னும் அது வந்து பர்மனன்ட் பேட்டரி போட்டு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க சோ அந்த திரஷ்டா இருக்கானே ஆனா அனஷ்டகா அது அழியல்ல அதனுடைய பவர் போகல்ல நஷ்டவது தான அழிஞ்சார் போல் நினைத்துக் கொள்கிறான் என்ன போட்டு மூடிட்டான் பத்தி ஒல்லியோ அது அப்படியே கம்ப்ளீட்டா மறைஞ்சு நான் இல்லவே இல்லையே அந்த சமயத்துல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் மன்னியமானஹா ஆத்துறாக கஷ்டப்படுற இதுதான் மோகம் இல்லையா வை வை டஸ் திஸ் ஹேப்பன் நம்ம எவர் ஃப்ரீயா இருந்துருக்கோம் தான் நித்யமுக்தகா நித்திய புத்தகா இப்படின்னு எல்லாம் வந்து அந்த ஆத்மஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது என்னால தினம் பொழுது விடிஞ்சா எழுந்ததுல இருந்து என்னால அந்த அனுபவத்துல இருக்க முடியலையே ஏன் அப்படிங்கிற அதனாலதான் இந்த பெரிய பிளாங்கெட்டை போட்டு உட்காந்து வச்சிருக்கோம் நம்ம அந்த பிரகாச ஸ்வரூபத்தை நஷ்ட வித்தகா இவ இப்ப காசு போனவன் போல அவனுடைய பைசா எல்லாமே வந்து வீணாயிடுத்து ஒருத்தனுக்கு திரவியங்கள் எல்லாம் தொலைஞ்சு போயிடுது அப்படின்னு இருந்தான்னா அவன் எப்படி தவிப்பானோ அந்த மாதிரி ஆத்துரகா சன்னு துக்கப்பட்டு கொண்டு ஆத்துரகான்னா ரொம்ப ஒரு அஹ் ரோகத்தினால எவன் ஒருவன் கஷ்டப்படுவானோ அந்த மாதிரி ஒரு பலவீனனாக தன்னை நினைத்து கொண்டு புரியுதுதா சோ இது ரெண்டு இன்னும் இன்னும் முடியல அடுத்த ஸ்லோகத்தோட தான் முடியறது இந்த கா லைனே உங்களுக்கு சோ பூத சூக்மேந்திரிய மனோ புத்திஷு இஹ அசதி அதாவது இந்த அகங்காரத்துல இந்த பூத்த இந்திரிய இந்த ஸ்தூல சூக்மா சரீரம் மனோ மனோமயமான சரீரம் மயமான ஒரு கோஷம் இதெல்லாம் இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கிறச்சே அதெல்லாம் உங்களுக்கு வந்து தூங்கும் பொழுது நித்ரையா சுசுப்தியில உங்களுக்கு தூங்கும் பொழுது எவனொருவன் பிரகாசஸ்வரூபத்தோட இருந்து கொண்டு இருக்கிறானோ வினித்ரக தூக்கமே இல்லாத அகங்காரமும் இல்லாத எந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் இருந்துருக்கோ ஆனா அந்த ஆத்மஸ்வரூபம் என்ன திருப்பியும் இதோட கனெக்ஷன் வந்து எழுந்துக்கிறானே ஜாகிரத அவஸ்தே அவன் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னா அனஷ்டகா அப்படியே நஷ்டவத்து மன்யமானஹா இந்த அங்கரணம் இருந்தா இல்லைன்னா கூட அவன் தான் நாசம் அடைய மாட்டோன்னு இருந்தா கூட நாசம் அடைஞ்சுட்டதாக நினைச்சுண்டு பைசா போயிட்டா எப்படி ஒருத்தன் கஷ்டப்படுவானோ பை பைசா தானே போனா போறது அடுத்தது நாளைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரப்போறவன் பைசாவை அப்படிங்கிற ஒரு புத்தி கிடையாது ஐயோ போச்சேன்னு ஒருத்தன் கஷ்டப்படுறான் பாருங்கோ அவன மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபம் தினம் தினம் இந்த சரீரம் காம்ப்ளெக்ஸ்ல உட்கார்ந்துட்டு கஷ்டப்படுறது இல்லையா மன்யமான்ததா ஆத்மானம் அனஷ்டா மிருஷா நஷ்டே அகங்கரணே திரஷ்ட நஷ்ட வித்த இவ ஆதுரா ஏவம் ஏவம் பிரத்யபிருஷ்ய இதெல்லாம் எதுக்கு சொன்னார் இந்த மாதிரி திருப்பி திருப்பி நம்ம மைண்ட்ல போட்டு அதை வந்து பழக்கப்படுத்திக்கணும் இப்படிதான் இருக்கு ஐ எம் எவர் ஃப்ரீ எனக்கு வந்து இந்த சரீர இந்திரியம் காம்ப்ளெக்ஸ்னால நான் கட்டுப்படல இது வந்து வெறும் ஒரு கம்பளி தான் உள்ளுக்குள்ள அந்த பிரகாசம் இருந்துருக்கு அப்படிங்கறத வந்து புரிஞ்சுண்டு ஞானபூர்வகமாக நாட்டு வெறும் இன்டலெக்சுவலி இல்ல இது வந்து அனுபவ பூர்வகமாக புரிஞ்சுக்கிறது வெறும் ஞானம் இல்ல அனுபவத்தினால வரக்கூடிய அதுக்குதான் பக்தி யோகம் விரக்தி ரெண்டுத்தையும் வச்சதே அதுதான் நமக்கு சாதாரணமா வந்து வெறும் ஐ அம் டூயிங் அண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து வரட்டு வேதாந்தம் முடிச்சுட்டு இருந்தா பிரயோஜனமே கிடையாது பக்தி யோகம் வந்ததுன்னா அதுக்கு மேல வைராக்கியமும் வந்ததுன்னா இது ரெண்டும் பிணைஞ்சு நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல மார்க்கத்துல நம்மளை கொண்டு போகும்ங்கிறதுக்கு முதல்லயே அவர் வந்து சொல்லிட்டார் சொல்லிட்டாரு பக்தி யோகேன விரக்தியா ஏவம் பிரத்யபரிஷ்ய அசௌ ஆத்மானம் பிரதிபத்தியதே சாஹங்காரஸ்ய திரவியசிய யோ அவஸ்தானம் அனுகிரக இந்த மாதிரி சுசுப்தியில ஒண்ணுமே வரலையே எனக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்ம வந்து சொல்றோமே அந்த அதெல்லாம் வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் பிரித்து அறிதல் அதுதான் பிரத்யவ மிருஷ்யா யூ ஹாவ் டு கண்டினியூஸ்லி அனலைஸ் தட் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கறத புரிஞ்சுண்டு சாகங்காரஸ்ய திரவியசிய அவஸ்தானம் அனுகிரகம் அகங்காரத்தோடு கூடின இந்த திரவியம் அதாவது காரிய காரணமாக இருக்கக்கூடிய சகலம் நம்மளுடைய தேகத்தை மாத்திரம் இல்லை விஸ்வத்திலேயே பிரம்மாண்டத்திலேயே சொல்லிட்டு வர அந்த அந்த மகத்தத்துவத்திலிருந்து பிரகிருதியிலிருந்து அகங்காரத்திலிருந்து இருக்கக்கூடிய எல்லா திரவியங்களும் அந்த திரவியசிய அவஸ்தானம் அதிஷ்டானபூதமாக இருக்கின்றவர் அனுகிரக இந்த திரவிய அனுகிரகா ஏவ அவஸ்தானம் அப்படி இந்த ரெண்டாவது லைன முதல்ல பார்த்துப்போம் யகா எவர் ஒருவர் இந்த சாகங்காரஸ்ய திரவிய அனுகிரக அவஸ்தானம் ச எந்த ஒரு ஆத்மஸ்வரூபமானது சாகங்காரஸ்ய காரியத்தோட இருக்கக்கூடிய திரவியசிய பிரகிருதி காரியபூதமாக இருக்கக்கூடிய சகல விஷய தோட கூட சாஹங்காரஸ்ய அகங்காரம்பறதுதான் சாத்விகா ராஜசிகா தாமசிகான்னு சொல்லணும் அதோட கூட இருக்கக்கூடிய திரவ்யசியன்னா அதுக்கு காரணபூதமாக இருக்கக்கூடிய பிரகிருதி அந்த பிரகிருதிக்கெல்லாம் அனுகிரக அனுகிரகம் செய்வது என்ன பிரகாசப்படுத்துவது இதெல்லாம் இருக்குன்னு நம்ம என்னத்தினால புரிஞ்சுக்கிறோம் சைதன்ய ஸ்வரூபம் இருக்கிறதுனாலதானே புரிஞ்சுக்கிறோம் இல்லைன்னா அது எல்லாமே வந்து நமக்கு புலப்பட போறது இல்லையே இருக்கிறது இல்லையே அதெல்லாம் இல்லியூஷன் தானே அத வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கிறதே வந்து உங்களுக்கு பரபிரமஸ்வரூபம் தான் அதனால எந்த ஒரு ஆத்மஸ்வரூபமானது இந்த இருக்கக்கூடிய இந்த பிரகிருதிக்கு அனுகிரகம் பிரகாசப்படுத்தும் வஸ்துவாக அமைகிறதோ அதற்கு அதிர்ஷ்டான பூதமாகவும் இருக்கிறதோ அவஸ்தானம் எங்கு போய் அது லீனமும் அடைகிறதோ எதிலிருந்து அஹ் எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிஷம் விஷந்தி தத் விஜிக்யாசஸ்வ தத் பிரம்மா அதுதான் இங்க எதிலிருந்து இந்த பூதராசிகள் வருகின்றதோ அதாவது எதனுடைய அனுகிரகத்தினால இந்த அகங்காரத்திலிருந்து இருக்கக்கூடிய சகல விஷயமும் உலகத்தில் வருகிறதோ அனுகிரகா அவஸ்தானம்னா அதுதான் இருப்பாக இருக்கு ஸ்திதி காரணமாகவும் இருக்கு ஏன ஜாதானே ஜெய்வந்தி அ அதிஷ்டானபூதமாக இருக்கு அண்ட் அவஸ்தானம்னா அனதர் மீனிங் ஃபார் அவஸ்தானம் இஸ் லயஸ்தானம்னு அர்த்தம் இய பிரய்தி அபிவிசம் விஷந்தி போய் அது ஒரு ஒரு ஸ்கல்ச்சர்ல அப்படியே நமக்கு வந்து ஒரு 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 விக்கிரகம் தெரியற மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகிற மாதிரி நமக்கு வந்து இவ்வுலகம் உலகம் அந்த பகவத் ஸ்வரூபத்துல மேனிஃபெஸ்ட் ஆகுது அவ்வளவுதான் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அஃபெக்டிவ் அந்த மாதிரி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இந்த உலகத்தையே அப்படி ஆத்மானம் அசௌ இந்த ஜீவன் வரூபத்தை பத்தி அவன் அனலைஸ் பண்ணான்னா ஆத்மானம் பிரதிபத்தியதே அந்த திருஷ்யத்தை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய திரஷ்டாவாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை அடைகிறான் பிரதிபத்தியத்தேன்னு அறிகிறான்னு அர்த்தம் இத வந்து இது என்னமோ நம்ம வந்து எங்கேயோ விட்டோம் அத வந்து நம்ம அடைகிறோங்கிற மாதிரி இல்ல இது கண்டஜாமீகர நியாயம் மாதிரி நம்ம கழுத்துலயே இருக்கிற மாலை எங்கயோ விட்டு கண்ணாடியை தலையில வச்சுட்டு தேடுறது இல்ல அது வரைக்கும் கண்ணாடினா எங்க தொலைஞ்சுது எங்க கிடைச்சது இருக்கிறத யாரோ ஒருத்தர் காமிச்சு கொடுத்தா நமக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி ஆத்மானம் பிரதிபத்தியதே ஆத்மாவை அடைகிறான் அப்படின்னு சொல்லி கபிலர் முடிக்கிறார் மேலும் தேவகூதிக்கு வந்து கேள்விகள் இருக்கு இத அடுத்த செஷன்ல பாப்போம் பாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மி ரஸ் வக்ரசி யஸ் அஸ்தே ஹிருதய தம் திருசிம்ஹம் அஹம் பஜி ரொம்ப நனந்தசு எக்ஸ்பிளனேஷன் தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப நல்லா இருந்ததோட